Hi everyone. So in this video, we will talk about Cannizaro reaction and cross Cannizaro reaction. Cannizaro reaction with mechanism. So this is an important 5 mark question. So first, we will reduce the reduced mechanism. In the 12th, the two mechanisms are very important. Okay, wow. So the Cannizaro reaction is a mechanism. All conversation, I hope you will understand. So that is very easy mechanism, Cannizaro reaction. ஆல்டாலுக்கும் கேனிசாரமும் நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சு படிச்சிடலாம் ஈஸியாக. ஆல்டால் கன்வர்சேஷன் என்ன நடக்கும், ரெண்டு ஆல்டிஹைட் சேம் ஆல்டிஹைட், அதில் என்ன இருக்கணும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். கேனிசாரோட ரெண்டு ஆல்டிஹைட் சேம் ஆல்டிஹைட், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஆல்டால் கேனிசாரோ. இங்கே வந்து என்னது, ரெண்டு ஆல்டிஹைட் சேம் ஆல்டிஹைட், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். ஆனால் இந்த கேனிசாரோவில் ரெண்டு சேம் ஆல்டிஹைட், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். இது எதோட ப்ரெசன்ஸ் நடக்கும், டைல்யூட் பேஸில் நடக்கும், ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் பேஸ். பட் இங்கே கேனிசாரோ ரியாக்ஷனில் கான்சன்ட்ரேட்டட் பேஸோட ப்ரெசன்ஸ்னு நடக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, ஸோ இதில் ப்ராடக்ட் வந்து ஆல்டால் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும், ஆல்டிஹைடும் ஆல்கஹாலும் கலந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு. இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஆல்கஹால் தனியாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், ஆல்கஹால் தனியாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு சால்ட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஸ்னால் கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரியாக்ஷன் ஜென்ரலாக இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்க போகுது, ஆல்டிஹைட்ஸ் டூ சேம் ஆல்டிஹைட்ஸ் விச் டு நாட் ஹாவ் ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. வாட் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன், நம்ம போனதில் ரியாக்ஷனில் பார்த்தோம், போனதுலேயே நான் சொன்னேன் ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், அந்த ஆல்ஃபா கார்பன் கூட இருக்க ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபார்மால்டிஹைட், பென்ஸ் ஆல்டிஹைட், C6H5CHO. ஸோ நீங்கள் கேட்கலாம், இங்கே இருக்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது பக்கத்தில் இருக்கிறது ஆல்ஃபா ஹைட்ரஜன் தானே, இந்த ஹைட்ரஜன் நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே பாருங்கண்ணே, இது ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் ஆல்ஃபா கார்பனே இல்லை, ஆல்ஃபா கார்பன் இருந்தால் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அச்சு CHO, இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதுக்கு பக்கத்தில் கார்பன் இருக்கணும், கார்பன் இருந்தால் தான் அது ஆல்ஃபா கார்பன், அந்த கார்பன் கூட இருந்தால் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். பட் இது வெறும் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது, இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லக்கூடாது. ஓகேவா, ஸோ இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ ஃபார்மால்டிகைட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பென்சால்டிகைட், பென்சால்டிகைட்டில் நீங்கள் கேட்கலாம், இங்கே இருக்கிறது ஃபங்க்ஷனல் குரூப், அப்போ இது வந்து ஆல்ஃபா கார்பன், அப்போ இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் தானே, தப்பு, ஏன்னா இங்கே ஆறு கார்பன் இருக்குது. ஸோ பென்சால்டிகைட்டோட நார்மல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ என்ன ஆகுனா, இங்கே ஒரு கார்பன், ஸோ இங்கே ஒரு கார்பன், இந்த எல்லா இந்த ரிங்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது தெரியுமா, இந்த ரிங் டாட் எல்லாமே, நாங்கள் ஆறு கார்னர் இருக்கா, ஸோ அது எல்லாத்துலேயுமே ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன், 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 இங்கே ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் ஒரு ஆல்டிஹைட் குரூப்பை நான் இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு தான் நான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பேன், ஒரு ஆல்டிஹைடை இன்சர்ட் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த ஆல்டிஹைட் பக்கத்தில் என்ன இருக்குது, ஆல்ஃபா கார்பன் இருக்குது, பட் இதில் ஹைட்ரஜன் இல்லை, ஏன்னா இதில் இருந்த இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு தான் நான் ஆல்டிஹைட் குரூப்பே போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதுதான் பென்சால்டிஹைட், பென்சால்டிஹைட் ஆல்ஃபா கார்பன் என்ன இல்லை, ஹைட்ரஜன் இல்லை, ஏன்னா அந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு தான் நான் ஆல்டிஹைட் குரூப் போட்டிருக்கேன். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆல்டிஹைட் விச் டு நாட் கண்டெயின் ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிஹைட்டுக்கு எக்ஸாம்பிள் பென்சால்டிஹைட். ஓகேவா, ஸோ ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னா, பட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் ஃபார்மால்டிகேட் அண்ட் பென்சால்டிகேட். நம்ம புக்கில் மெக்கானிசம் எதை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா பென்சால்டிகேட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபார்மானது C6H5CHO. ஸோ ரெண்டு பென்சால்டிகேட் மாலிகுல் எடுத்துக்கோங்க, நான் ஜென்ரல் ரியாக்ஷன் ஃபஸ்ட் எழுதுறேன், C6H5CHO, அதே மாதிரி C6H5CHO. ஸோ என்ன மாதிரி ப்ராடக்டை கொடுக்கும் அப்படின்னா, இது இட் அண்டர்கோஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அப்படின்னா சேம் எலிமெண்ட் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், அதே எலிமெண்ட் ஒரே எலிமெண்ட் ஆக்சிடேஷனும் நடக்கும், அதே எலிமெண்ட் ரிடக்ஷனும் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். ஸோ இது எது ப்ரெசன்ஸில், கான்சன்ட்ரேட்டட் பேஸில் நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் 50% என்ஏ ஓகேச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. 50% என்ஏ ஓகேச் அப்படின்னா, இப்போ ஒரு நீங்கள் சொல்யூஷன், இது வந்து 50% என்ஏ ஓகேச் சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஸோ என்ஏ ஓகேச் 50% நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 50% வாட்டர் ஆட் பண்ணுவோம், அதுதான் 50% என்ஏ ஓகேச். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ml, அதாவது 200 ml சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அதில் 100 ml என்ஏ ஓகேச் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, மீதி 100 ml எதை ஆட் பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ 1:1 ரேஷியோ மாதிரி, இதை நீங்கள் பாதி ஆட் பண்ணுறீங்க 100 ml சொல்யூஷனில், பாதி எண்ணெயை ஓகச்சு, அதாவது 50 ml எண்ணெயை ஓகச்சு, 50 ml வாட்டர். ஸோ பாதிக்கு பாதி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் 50% எண்ணெய் ஓகச்சு, பாதி எண்ணெய் ஓகச்சு இருக்கும், பாதி வாட்டர் இருக்கும். ஸோ அதுதான் 50% எண்ணெய் ஓகச்சு சொல்யூஷன். ஓகேவா, ஸோ அதில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இட் கிவ்ஸ் மிக்சர் ஆஃப் ஒரு ஆல்கஹால் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும். ஆல்கஹால்னா ஓகச் குரூப் நம்மளுக்கு தெரியும், ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும். ப்ளஸ் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்னா
அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்க இந்த ஹைட்ரஜன் எடுத்துருங்க. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக சோடியம் இல்லை பொட்டாசியம் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் சால்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இந்த ப்ராடக்ட் இந்த ரியாக்ஷனில் ப்ராடக்ட் எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எது இன்னோட எது ப்ரெசன்ஸ் நடக்கும்போது எண்ணெய் ஓகச் 50% எண்ணெய் ஓகச் இல்லாடி கான்சன்ட்ரேட்டட் எண்ணெய் ஓகச்னு போட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இந்த எண்ணெய் ஓகச்சும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ இது ப்ராடக்ட் வந்து என்ன சொன்னேன், ஒரு இது ஆல்கஹாலாக மாறப்போகுது. ஸோ அப்போ இதுதான் ஆல்கஹாலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ C6H5CH இந்த சிஹெச் வரைக்கும் எழுதிட்டேன். இப்போ என்ன நடக்கப்போகுதுன்னா இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜனை இது கூட சேர்த்து எழுதிருங்க. இந்த ஹைட்ரஜனை இது கூட சேர்த்து எழுதினீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அந்த ஹைட்ரஜன் தான் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கிட்ட இருக்க ஒரு ஹைட்ரஜனையும் இதோட சேர்த்து எழுதிங்கன்னா H2 வந்துருமா? ஓகே, இங்கே ஒரு ஓ இருக்குது, அந்த ஓவையும் நான் இங்கே எழுதிட்டேன். அடுத்து எண்ணெய் முகச்சில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அந்த அச்சையும் நான் இங்கே எழுதிட்டேன். அப்போ ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆச்சா, இதுக்கு பேர் தான் பென்சைல் ஆல்கஹால். இந்த ஹைட்ரஜனை இது கூட சேர்த்து எழுதியிருக்கேன், இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜனையும் இது கூட சேர்த்து எழுதியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஒரு ஆல்கஹால் கிடச்சிருச்சு. ப்ளஸ் இது எடுத்துக்கோங்க, இதில் என்ன இருக்குது, C6H5 இருக்குது. ஸோ C6H5 நான் அப்படி எழுதிட்டேன். இந்த கார்பன் அப்படி தான் இருக்குது, இந்த கார்பன் எழுதிட்டேன். இந்த ஹைட்ரஜன் எழுதக்கூடாது, ஏன், இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்துருச்சு போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது, ஓ இருக்குது. ஸோ அந்த ஓ எழுதிட்டேன். இப்போ எண்ணெய் முகச்சில் இந்த ஹைட்ரஜன் மட்டும் வெளியே போயிடுச்சு, அப்போ ஹைட்ரஜனை மட்டும் எழுதக்கூடாது, மீதி என்ன இருக்குது, என்ஏஓ இருக்கா, அந்த என்ஏஓவோ இதில் எழுதிக்கோங்க. ஓஎன்ஏ என்ஏஓ ஓஎன்ஏ இப்படி எழுதினாலும் சேம் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு சால்ட் கிடச்சிருச்சா, சோடியம் பென்சோயேட் கிடச்சிருக்கு. இது சோடியம், இது பென்சோயேட் இந்த குரூப் பேர். ஸோ சோடியம் பென்சோயேட் இதுதான் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஒரு பென்சைல் ஆல்கஹால் கிடச்சிருக்கு, ஒரு சோடியம் பென்சோயேட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்கஹால் அண்ட் சால்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் கேனிசாரோ ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் பேஸ் இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகி ஒரு ஆல்கஹாலையும் ஒரு சால்ட்டையும் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் நான் கேனிசாரோ ரியாக்ஷன். இதோட மெக்கானிசத்தை எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ மெக்கானிசம்னு 3 ஸ்டெப் தான், இது உங்களுக்கு அவங்களே ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அட்டாக் ஆஃப் ஓஹெச் மைனஸ். இந்த ஓஹெச் மைனஸ் எங்கேருந்து வந்திருக்கும், நம்ம ஆட் பண்ணுற பேஸில் இருக்க அந்த எண்ணெய் ஓஹெச்சில் இருக்க ஓஹெச் மைனஸ். ஸோ அந்த ஓஹெச் மைனஸ் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா, அந்த கார்மைல் கார்பன், கார்மைல் கார்பன் அப்படின்னா C" பாண்ட் O போட்டிருப்போமா, அந்த C" பாண்ட் O இருக்க இந்த கார்பன் தான் கார்பனைல் கார்பன் சொல்கிறோம். ஸோ இந்த கார்மைல் கார்பனை போய் இந்த ஓஹெச் மைனஸ் என்ன செய்யும் அப்படின்னா அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணணும்னா அந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹைட்ரேட் ஏன் ட்ரான்ஸ்ஃபர். ஹைட்ரேட் அப்படின்னா H-. நம்ம எப்போவுமே H+ தான் பார்த்து நம்ம நிறைய ரியாக்ஷன் எழுதியிருப்போம், பட் H-ஆகவும் சம்டைம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த H- அயான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். அதாவது இந்த ஸ்டெப்பில் வந்து நம்மளுக்கு 2 kind of ப்ராடக்ட் கிடைக்கும், ஒரு ஆசிட் கிடைக்கும், ஒரு பேஸ் கிடைக்கும். அந்த ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 3 ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்டர் கான்சன்ட்ரேஷனை பார்த்தா அதே தான், நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ மார்க் போச்சுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறது கூட பாண்டு ஃபார்ம் ஆயிரும், பாண்ட்லேருந்து ஆரோ மார்க் போச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிறதுல நெகட்டிவ் சார்ஜ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து போச்சுன்னா பாண்டு, பாண்ட்லேருந்து ஆரோ மார்க் போச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ், அப்படியே ஆப்போசிட். ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 பென்சால்டிகேட் மாலிகுல்ஸ். இதுக்கு போனதுக்கு நம்ம ரியாக்ஷன் எழுதியிருப்போம், ஜென்ரலாக ரியாக்ஷன் எழுதணும். என்ன எழுதணும், C6H5OH +C6H5OH இதை தானே எழுதணும். இந்த இதுக்கு நம்ம ரியாக்ஷன் எழுதணும், இதுக்கு தான் இப்போ மெக்கானிசம் எழுத போகிறோம். ஸோ இதில் 2 பென்சால்டிகேட் இருக்குது, இதில் நான் இப்போ 1 பென்சால்டிகேட் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ எப்படி எடுத்துக்க போகிறேன், C6H5C" பாண்ட் O CHO கரெக்டா, C6H5C" பாண்ட் O ஹைட்ரஜன். அதாவது OHOH இருக்கு தப்பு, CHO. ஓகேவா? பென்சால்டிகேட் ஃபார்ம் ஆனது C6H5CHO. ஓகேவா? சாரி, ஸோ அப்போ C6H5C" பாண்ட், இந்த CHO எப்படி எழுதலாம், C" பாண்ட் O மேலே ஒரு ஹைட்ரஜன், இதுதான் பென்சால்டிகேட். ப்ளஸ் எது போய் அட்டாக் ஆக போகுது, OH- அட்டாக் ஆக போகுது. ஸோ அப்போ OH- ஓக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த எதை போய் அட்டாக் பண்ண போது, கார்பனைல் கார்பன், கார்பனைல் கார்பன்னா C" பாண்ட் O இருக்கிற இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். இங்கே எங்கே இருக்குது C" பாண்ட் O, இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த கார்பன், ஓகேவா, எது கார்பனைல் கார்பன்னு சொல்லுவோம், இந்த கார்பன் தான் கார்பனைல் கார்பன். C" பாண்ட் O இருக்க இந்த கார்பன் தான் கார்பனைல் கார்பன். அது போய் யார் அட்டாக் பண்ண போகிறா, இந்த O-. ஸோ அப்போ இந்த மைனஸ் சார்ஜ் கார்பனை போய் அட்டாக் பண்ண போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க ஒரு பாண்டு ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ இது இந்த ஸ்டெப் வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன், 1 மினிட். எஸ் ஃபாஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட் ஸ்டெப்னா இது உடனே நடந்துடும்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ஸ்லோ ஸ்டெப். எந்த ரியாக்ஷனில் ஆரோ மார்க் மேலே ஸ்லோன்னு போட்டிருக்காங்களோ அது ஸ்லோ ஸ்டெப். அந்த ஸ்டெப்பை தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டெப்பை வச்சு தான் இந்த ரியாக்ஷனோட ரேட்டே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அதான் கெமிக்கல் கைனெடிக்ஸ் பேஸ் பண்ணி இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போயிடுச்சு, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ப்ராடக்ட் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட் எழுதுங்க, இந்த C6H5 அப்படி எழுதுங்க, ஓகேவா? இந்த C6H5 அப்படி எழுதிக்கோங்க, C6H5, ஓகேவா? ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன், ஆல்டாலோ அண்ட் கேனிசாரோ, பட் இருந்தாலும் நம்ம இந்த லெசன் நடத்தும்போது சேர்த்து நடத்துவோம். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது எல்லாம். C6H5, ஓகேவா? இப்போ CH, இந்த சியும் இந்த ஹச், இல்லாட்டி மேலே கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. மேலே இருக்குது இந்த ஹச், அந்த சி ஹச் நான் எழுதிட்டேன், இந்த சி ஹச் இங்கே எழுதிட்டேன், ஓகே. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஓஹச் நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு வருது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆரோ மார்க் போச்சுன்னா என்ன ஆகும்? பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் கார்பனுக்கு வரனால இந்த இதுவும் இதுவும் என்ன செய்ய போகுது? பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. இதில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் தானே கார்பனுக்கு வருது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆரோ மார்க் வந்தால் அது பாண்டுன்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த ஓஹச் இந்த சி என்ன செஞ்சிடும் அப்படின்னா பாண்டு ஃபார்ம் ஆக்கிரும். ஸோ அப்போ இங்கே ஓஹச் வந்துடும், ஓகேவா? ஏன் ஓஹச் வந்துச்சு? இந்த நெகட்டிவ் சார்ஜு இங்கே பாண்டாக மாறிடுச்சு, ஓகே. இப்போ இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னா, ரெண்டு பாண்ட் இருக்குது. ஸோ ஒரு பாண்ட் அப்படி தான் இருக்கும். ஒரு பாண்டில் இருக்க இந்த பாண்டு பாண்ட்லேருந்து அரை மார்க் போச்சுன்னா என்ன ஆகும்? பாண்ட்லேருந்து அரை மார்க் போச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜாக மாறும். ஸோ அப்போ இந்த பாண்ட் இங்கே கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். அப்போ ஓ மைனஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகேவா? என்ன இருக்குது? இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு பாண்ட் வந்துருச்சு. இந்த பாண்ட் இங்கே கீழே வந்திருக்கனால அது நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சு தெரியுமா, இந்த இதை எப்படி இங்கே எடுத்து அதுக்கப்புறம் எப்படி எழுத போகிறேன், C6H5. இந்த ஓஹச் மேலே போட்டுக்கோங்க, இந்த ஹச்சை கீழே போட்டுக்கோங்க. ஸோ ரியாக்ஷன் ஈஸியாக எழுதுறது கண்டிப்பாக, வேறு எதுவுமே இல்லை, ஓகேவா? ஸோ மேலே ஓஹச் போட்டுக்கிறேன், சைடில் ஹச் போட்டுக்கிறேன். இந்த ஓஹச்சையும் ஹச்சையும் பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரெண்டுமே சேம் தான். ஏன்னா இந்த கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்காது, நீங்கள் மேலே போட்டாலும் சரி சைடில் போட்டாலும் சரி எல்லாம் ஒன்று தான். கீழே ஓ மைனஸ் இருக்குது, ஓகேவா? ஃபைன். இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு பென்சால்டிகேட்டோட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒரு பென்சால்டிகேட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ மீதி ஒரு பென்சால்டிகேட் இருக்குல்ல, அந்த பென்சால்டிகேட் இங்கே எழுதிக்கோங்க, C6H5 C OH, ஓகேவா? ஸோ இப்படி இப்படி எதுனாலும் ஓகே, இங்கே ஹச் போட்டாலும் சரி எப்படினாலும் ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஹைட்ரைட் அயான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரைட் அயான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஹச் மைனஸ் அயான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் நல்லா பாருங்கள், ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து இந்த ஓ மைனஸ் மேலே இருக்கும், ஓஹச் கீழே இருக்கும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ பென்சால்டிகேட், ஸோ இங்கே ஓ மைனஸ் நீங்கள் மேலே போட்டாலும் சரி கீழே போட்டாலும் சரி சேம் ரியாக்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ இங்கே இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், ஹைட்ரேட் அயான், ஹைட்ரேட் அயான் என்ன சொன்னேன், ஹச் மைனஸ். ஸோ ஹச் மைனஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ அப்போ இந்த ஹச் வந்து எப்படி போகுது, ஹச் மைனஸாக இந்த சைடு போகணும், கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட் என்ன நடக்கும், இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த கார், அதாவது இந்த பாண்ட் வந்து, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள், நல்லா பாருங்கள். உங்கள் புக்கில் இந்த அச்சு இங்கே போகிறத காமிச்சிருக்க மாட்டாங்க, டேரெக்டாக இங்கேருந்து இங்கே ரியாக்ஷன் நடந்திருக்கும். பட் ஹைட்ரைட் அயான் அப்படிங்கிறதுக்கு காமிக்கணுங்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு இங்கே ரியாக்ஷன் எப்படி எழுதுறேன். இந்த ஓ மைனஸ், இங்கே பாண்ட், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்னவா மாறும், பாண்டாக மாறும். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போகும்போது இந்த இடத்துல பாண்டாக வந்துடும். இப்போ நான் ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்கள், கிவ்ஸ். இது ஸ்லோ ஸ்டெப். ஸோ ஸ்லோ ஸ்டெப்னா இதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப், ஓகேவா? ஸோ இந்த C6H5 அப்படியே போட்டுக்கோங்க, ஓகே. ஸோ இந்த சி, இந்த ஓஹச் அப்படி தான் இருக்க போகுது, அது யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ஓஹச் அப்படியே இருக்கும். இங்கே கீழே ஓ மைனஸ்ன்னு இருக்குது, இந்த மைனஸ் இங்கே போகும்போது பாண்டாக போயிடும். ஸோ ஓலேருந்து ஆரோ மார்க் போச்சுன்னா இங்கே ஆல்ரெடி சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இதில் சேரப்போகுது அப்படிங்கும்போது டபுள் பாண்டாக மாறிடும். இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓன்னு வந்துடும். அப்போ இந்த ஹச்சு, ஓகேவா, இந்த ஹச் இங்கே போகும்போது எப்படி வரும், பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா என்ன ஆகும், பாண்ட்லேருந்து ஆரோ மார்க் போச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜாக போகும். ஸோ அப்போ இந்த பாண்ட்லேருந்து இந்த ஹைட்ரஜனுக்கு ஆரோ மார்க் போகும்போது ஹச் மைனஸ் அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? இதுதான் இப்படி தான் கிடைக்கும். ஸோ இந்த ஹச் மைனஸ் என்ன செய்ய போகுது அப்படின்னா, இந்த கார்பன் அட்டாக் பண்ணும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். புரிஞ்சா? ஃபஸ்ட்டு இதில் ஒரு ரெண்டு ஆரோ மார்க் மெக்கானிசம் நடக்குது. நெக்ஸ்ட் இதில் ஹச் மைனஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணும், இந்த கார்பனில் இருக்க இந்த டபுள் பாண்ட் கீழே போக போகுது. இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் நல்லா ஞாபகம் தான் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள், ஹச் மைனஸ், ஸோ மைனஸ்லேருந்து ஆரோ மார்க் போச்சுன்னா என்ன ஆகும், பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ எப்படி எழுத போகிறேன், இது ஒரு ப்ராடக்ட், இதோட முடிஞ்சு இந்த ப்ராடக்ட், ப்ளஸ் ரெண்டாவது ப்ராடக்ட் இந்த C6H5 அப்படி எழுதிக்கோங்க, C6H5 அப்படி எழுதியாச்சு. இங்கே சி, ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ சிஹெச், ஓகே.
ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அச்சு மைனஸ், ஸோ மைனஸ்லேருந்து ஆரோ மார்க் போகுது. ஸோ மைனஸ்லேருந்து ஆரோ மார்க் போச்சுன்னா என்னவாகும், பாண்டாக மாறும். அப்போ இந்த ஹைட்ரஜன்லேருந்து இந்த கார்பனுக்கு என்ன செய்யும், மைனஸ் இந்த இங்கே போகும்போது என்னவாக வரும், இதுக்கும் இதுக்கும் பாண்ட் வந்துடும். ஸோ சிக்கும் அச்சுக்கு இடையில ஒரு பாண்ட் வந்துடும். ஸோ ஆல்ரெடி இங்கே சிஹெச் இருக்குது, ஸோ இந்த ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்துச்சுன்னு என்னாகும், சிஹெச் டூவாக மாறிடும். ஸோ சிஹெச் டூ இங்கே ஓ, அதாவது இதில் இருக்க இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு போகும்போது நெகட்டிவ் சார்ஜாக போகும். ஸோ ஓ மைனஸ். புரிஞ்சா ரொம்ப ஈஸி, நல்லா பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போகுது, ஸோ இங்கே பாண்ட் வந்துடும், அதான் இந்த பாண்டு. இந்த ஹைட்ரஜனில் இருக்க இந்த பாண்ட் வந்து இங்கே போயிடுச்சு, அப்போ அச்சு மைனஸாக வரும். ஸோ இந்த அச்சு மைனஸ்லேருந்து இந்த கார்பனுக்கு பாண்ட் போகுது. ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த கார்பனும் சேர்ந்து சிஹெச் டூவாக கிடச்சிரும். ஆல்ரெடி இங்கே சிஹெச் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் இங்கே போச்சுன்னா சிஹெச் டூவாக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டபுள் பாண்டில் இருக்க ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு போச்சுன்னா ஓ நெகட்டிவாக மாறிடும், அவ்வளோதான். இப்போ இது இங்கே ஆசிட் C6H5COOH பென்சாயிக் ஆசிட், COOH பென்சாயிக் ஆசிட், COOH குரூப் இருந்தாலும் ஆசிட். ஸோ இது ஆசிட், இது பேஸ். ஸோ ஆசிட்க்கும் பேஸ்க்கும் நடுவில் ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுது. எப்படி நடக்க போகுது? C6H5COOH. ஓகேவா? ஸோ மேலே இருக்க ஓஹெச் சைடில் எழுதிக்கிறேன், ஓஹெச் ப்ளஸ் C6H5CH2O-. ஓகேவா? கீழே இருக்க ஓ மைனஸ் சைடில் இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடக்க போகுது ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓ மைனஸ் இருக்குதுமா, இந்த ஓ மைனஸ் போய் இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணும், இந்த பாண்டு இங்கே வந்துடும். நல்லா கவனிங்க, பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ பாண்டு ஷிஃப்ட் ஆனால் நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அப்போ இந்த ஓக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், அவ்வளோதான். ஸோ C6H5 அப்படியே எழுதிக்கோங்க, C6H5 சி டபுள் பாண்ட் ஓ அப்படியே இருக்குது. இங்கே ஒரு ஓ இருக்கா, இந்த ஓ கிட்டே இருந்த இந்த பாண்டு ஆக்சிஜனுக்கு வந்துருச்சு. ஸோ பாண்டிலேருந்து ஆக்சிஜனுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஓ மைனஸ், இது ஒரு ப்ராடக்ட் ப்ளஸ். அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன ஆயிருக்கும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் ஹைட்ரஜனை கூப்பிட போகுது. ஸோ அப்போ கூப்பிட்டுச்சுன்னா ஓக்கும் அச்சு கடையில் என்ன வந்துடும், பாண்ட் வந்துடும். ஸோ அப்போ C6H5CH2 அப்படி இருக்குது, ஓவும் ஹச்சும் சேர்ந்துடும். ஸோ அப்போ ஓஹெச், அதாவது நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து போச்சுனாலே அது ரெண்டும் ஒன்று சேர போதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், இங்கே நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து இந்த கார்பனுக்கு போயிருக்கு, அப்போ இந்த சியும் ஹச்சும் ஒன்று சேர போதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஓலேருந்து ஹச்சுக்கு நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஹைட்ரஜனுக்கு போகும்போது இது ரெண்டும் ஒன்று சேர போதுன்னு அர்த்தம், அதான் இங்கே ஓஹெச் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து இந்த கார்பனுக்கு போகுது. ஸோ அப்போ ஓவும் சாரி இந்த ஓஹெச்சும் இந்த சியும் ஒன்று சேர போதுன்னு அர்த்தம், அதுதான் இங்கே. ஸோ நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து எங்கெல்லாம் ஒரு எலிமெண்ட் அட்டாக் பண்ணுதோ அது ரெண்டும் ஒன்று சேர போதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கேனிசாரோ ரியாக்ஷன். இப்போ கிராஸ் கேனிசாரோ ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன் மினிட், நான் அப்படியே இதுலேயே சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப ஈஸி கிராஸ் கேனிசாரோ ரியாக்ஷன். ஸோ கேனிசாரோ ரியாக்ஷன் என்ன பார்த்தோம், ரெண்டு ஆல்டிகைடு வந்து என்ன இருக்கணும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. ரெண்டு சேம் ஆல்டிகைடு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, அது கேனிசாரோ ரியாக்ஷன். இப்போ கிராஸ் கேனிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னா ரெண்டு ஆல்டிகைடு தான், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது சேம். பட் கேனிசாரோ ரியாக்ஷனில் ரெண்டுமே சேம் ஆல்டிகைடாக இருக்கணும், கிராஸ் கேனிசாரோ ரியாக்ஷனில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆல்டிகைடாக இருக்கணும். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, கேனிசாரோ ரியாக்ஷன், கிராஸ் கேனிசாரோ ரியாக்ஷன். இதுலேயும் ரெண்டு ஆல்டிகைடு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, இங்கேயும் ரெண்டு ஆல்டிகைடு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது சேம். பட் இந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே சேம் ஆல்டிகைடாக இருக்கணும், கேனிசாரோ ரியாக்ஷனில் சேம் ஆல்டிகைடாக இருக்கணும். பட் கிராஸ் கேனிசாரோ ரியாக்ஷனில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆல்டிகைடாக இருக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இங்கே ரெண்டு சேம் ஆல்டிகைடு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிகைட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. இது கேனிசாரோக்கு, இது கிராஸ் கேனிசாரோ, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள், ஸோ கேனிசாரோ சாரி ஆல்ஃபா ஹைட்ரஜன்றாத ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், ஒன்று ஃபார்மாலிகைட், இன்னொன்று பென்சால்டிகைட். ஸோ அப்போ அது ரெண்டு தான் ரியாக்ட் ஆக போகுது, HCHO ப்ளஸ் C6H5. ஃபஸ்ட்டு பென்சால்டிகைட் எழுதிட்டு ஃபார்மாலிகைட் கீழே எழுதிக்கலாம், பென்சால்டிகைட் C6H5CHO ப்ளஸ் HCHO. இது பென்சால்டிகைட், இது ஃபார்மாலிகைட். எப்படி ரியாக்ஷன் நடக்கணும், ஃபஸ்ட்டு சும்மா எழுதணும், திரும்ப ப்ராடக்ட் எப்படி எழுதணும் ஈஸியாக அப்படின்னு பார்த்தோமா, அந்த மெத்தட் தான். என்னாகும், இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க, C6H5CH அப்படி எழுதிக்கோங்க, C6H5CH. இதில் இருக்க இந்த ஒரு ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்துடும், ஆல்ரெடி CH இருக்குது, இந்த ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்துச்சுன்னா CH2 வந்துடும். இந்த ஓ அப்படி இருக்குது, இதில் இந்த எண்ணெய் ஓகச்சில் இருக்க ஒரு ஹைட்ரஜனை இது கூட சேர்த்துக்கோங்க, CH2 C6H5CH2 ஓகச், ஒரு ஆல்டிகைட் கிடச்சிருச்சு. ப்ளஸ் கீழே என்ன இருக்குது, HC அப்படி இருக்குது, HC அப்படி எழுதியாச்சு, இந்த ஓ அப்படி இருக்குது, இந்த ஓ அப்படி எழுதிட்டோம். எண்ணெய் ஓகச்சில் என்ன இருக்குது, இந்த NaO இருக்கா, இந்த NaO இங்கே எழுதிக்கோங்க, ONA. ஸோ மோர் ரியாக்டிவ் வந்து ஆல்கஹாலாக மாறிடும், லெஸ் ரியாக்டிவ் வந்து சால்ட்டாக மாறிடும். ஸோ இது சோடியம் ஃபார்மேட், இது பென்சைல் ஆல்கஹால். ஸோ அப்போ
Cannizaro reaction க்கு ரெண்டு சேம் ஆல்டிஹைட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்க கூடாது. கிராஸ் கானிசாரோ ரியாக்ஷனுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்க கூடாது. இதுதான் கண்டிஷன், ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு வீடியோல ஆல்டால், கிராஸ் ஆல்டால், கானிசாரோ, கிராஸ் கானிசாரோ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி வச்சு படிச்சிங்கன்னா இந்த நாலு ரியாக்ஷன் ஈஸியாக நீங்கள் குழப்பாமல் படிக்க முடியும். ஸோ அதை வந்து நான் ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.